இதெல்லாம் வந்து போயிடுறாங்க இவங்க எல்லாம் இந்த இடத்துல இருக்கு சார் சொல்லுங்க சார். சுயநலத் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் செயலாளராக நான் பணியாற்றி வந்தபோது சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகள் மாரீஸ்வரன், கள மேலாளர் அன்பழகன், கள அலுவலர் தாவூத் அலிகான், உதவி கள மேலாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் பாபுராஜன் ஆகியோர்கள் வந்து என்னை வந்து கடன் வழங்கும்படி, அதாவது பினாமி கடன்கள் அப்போதைய அதிமுக கட்சிக்காரர்களுக்கு அதிக அளவில் வழங்க வேண்டும் என என்னை வற்புறுத்தினார்கள். நான் அதற்கு சட்டத்துக்கு புறம்பாக இவ்வித செயலும் செய்ய இயலாது என மறுத்துவிட்டேன். அதன் மறுத்ததன் காரணமாக என்னை சங்கத்திலிருந்து 17/4/2018 அன்று சங்க பணியிலிருந்து வெளியேற்றி அடித்து துன்புறுத்தி என்னிடம் வந்த ஆவணங்கள் மற்றும் சாவி, பெட்டக சாவிகள், தளவாடங்கள் ஆகியவற்றை பறித்து கொண்டார்கள். பின்னர் என்னை சங்கத்துக்கு வரக்கூடாது என உத்தரவிட்ட பின்னர் நான் சங்கத்துக்கு செல்வது கிடையாது. அதன் பிறகு பல்வேறு தேதிகளில் அவர்களால் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட பாலகிருஷ்ணன் செயலாளர் உதவியுடன், ஜாயிண்ட் கஸ்டோடியன் பி செல்வராஜ் அவர்கள் உதவியுடன் நகைகள் பல்வேறு தேதிகளில் லாக்கரிலிருந்து எடுக்கப்பட்டு உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த தொகையை மத்திய கூட்டுறவையில் செலுத்தியுள்ளார்கள். அதற்கான ஆவணங்கள் என்னிடம் உள்ளது. மேற்கண்ட தகவல்களையெல்லாம் மறைத்து பொய்யான வதந்தியை கிளப்பி நான் வந்து நகைப்பட்டக சாவிகளை எடுத்து சென்று விட்டதாகவும், ஆவணங்களை தூக்கி ஓடிவிட்டதாகவும் பொய்யான புகார் அளித்து வழக்கு நிலுவையில் இழுத்து வருகிறது. நான் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று பிணையில் இருந்து வருகிறேன். அதன் பிறகு இந்த காரணங்களையெல்லாம் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்காமல் பொய் காரணங்களை சொல்லி லாக்கர் திறக்க உத்தரவு வாங்கினார்கள். 11/3/2020 அன்று லாக்கர் இணைப்பதிவாளர் அமைக்கப்பட்ட கமிட்டியால் திறக்கப்பட்டது. அப்போதும் பல்வேறு முறைகேடுகள் நடந்தது. திறக்கப்பட்ட போதே அங்கு வந்து அரைக்கதவு திறந்திருந்தது. எல்லா நகைகளும் லாக்கரில் தான் நாங்கள் வந்து கூட்டி வச்சுட்டு வந்தோம். அந்த லாக்கரில் இருக்க வேண்டிய நகைகள், பெரும்பாலான நகைகள் 5 அடி பீரோவில் இருந்தது. இதையெல்லாம் மறுப்பு கடிதமாக எழுதி இன்றைய தேதியே உடனடியாக வருவாய் கோட்டாட்சியர் கும்பகோணம் அவர்களிடமும் காவல் ஆய்வாளர் சுவாமிமலை அவர்களிடமும் புரொட்டஸ்ட் பெட்டிஷன் வழங்கியுள்ளேன். அதன் பிறகு 21/3/2020 என்று பதிவு தபாலில் மாண்புமிகு தமிழக முதல்வர், பதிவாளர், கூட்டுறவுத்துறை செயலாளர், மாநில நிதித்துறை செயலாளர், மண்டல இணைப்பதிவாளர், காவல் ஆய்வாளர், உயர் அலுவலர்களுக்கு பதிவு தபால் கடிதம் அனுப்பி இதனால் வரை எவ்வித விசாரணையும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. சுமார் 1.5 வருடங்களை கடந்தும் நகைக்கை பாக்கெட்டுகள் எடுத்து இவர்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் அப்பொழுது எவ்விதமான கூடுதல் குறைவு சொல்லாமல் இப்பொழுது மக்களை வந்து அலைக்கழிக்கிவிட்டு தற்சமயம் நகைகள் வழங்கப்படாமல் 43 பாக்கெட் நகைகள் குறைவென சொல்லுகிறார்கள். இந்த நகை குறைவிற்கு நான் காரணமல்ல. இவை அனைத்தும் துணைப் பதிவாளர் மாரீஸ்வரன், கள அலுவலர் தாவூத் அலிகான், கள மேலாளர் அன்பழகன், உதவி கள அலுவலர் செந்தில்குமார், சங்க தலைவர் சபீர் அலி, சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பாபுராஜன் ஆகியோர்கள் திருடி எடுத்துவிட்டு என் மீது அபாண்டமான பொய்யை பொதுமக்கள் மத்தியில் கிளப்பி மக்களுக்கு அச்சத்தை உண்டு செய்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மேற்கொண்டு தீவிர விசாரணை செய்து நான் எவ்வித தவறும் செய்யாத என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவித்தும் தவறு செய்த குற்றவாளிகளை தண்டித்தும் பொதுமக்களுக்கு கடனும் நகையும் கிடைக்க ஆவணம் செய்ய பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பணியில் இருந்தபோது எவ்வளோ பேருக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ நகை வாங்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் அதுலேருந்து எவ்வளோக்கு கடன் கொடுத்துருக்கீங்க? சுமார் 540 பேருக்கு மேற்பட்ட நகை பாக்கெட்டுகள் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. 3 கோடி அளவுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளது. விவசாய கடனும் பொது கடனும் சுமார் 6 கோடி மதிப்பு இருக்கும். இன்றைய மதிப்பில் வந்து 6 கோடி அளவுக்கு உள்ளது.